வணக்கம். இது பசுமையின் நிகழ்வுச்சாரல். நிகழ்ச்சியில் முதலாவதாக இன்றைய திருக்குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் திருவடிகளை வணங்குபவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வர். இனி இன்றைய நிகழ்வுகளுக்குள் செல்வோம். காற்று மாசினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நகரங்கள் குறித்த பட்டியலை சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான மத்திய அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டின் முதன்மை நகரமாக தூத்துக்குடி மாவட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமே காற்று மாசினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நகரம் என தெரிய வந்துள்ளது. சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் அங்கு இயங்கி வரும் சிவப்பு நிற தொழிற்சாலைகள் எனப்படும் நிலக்கரி எரிக்கப்படும் வெப்ப ஆலைகள், தாமிரம் மற்றும் வேதியியல் முறைகளை பயன்படுத்தும் தொழிற்சாலைகளே இதற்கு முக்கிய காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். காற்றின் தரம் குறைவதற்கு இந்த ஆலைகளிலிருந்து வெளிவரும் புகையே காரணம் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். கடந்த மார்ச் மாதம் சிவில் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காற்றின் தரநிலை குறியீடானது 25 முதல் 167 வரை இருப்பது தெரிய வந்துள்ளது. பர்டிகுலேட் மேட்டர் என்று கூறப்படும் நுண்துகளிகள் மனித கூந்தலை விட 7 மடங்கு மெல்லியதாக இருக்கிறது. மக்கள் சுவாசிக்கும் மூச்சில் இவை சுலபமாக கலந்து விடுகிறது. இதனால் நுரையீரல் பாதிப்பு, சுவாச கோளாறு உள்ளிட்ட அபாயங்கள் இருக்கின்றன. இந்த நுண்துகளிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கு தூத்துக்குடியில் இயங்கி வரும் மின் உற்பத்தி நிலையங்கள், செப்பு ஸ்மெல்டர் ஆலைகள், உர ஆலைகள் மற்றும் பிற தொழிற்சாலைகள் முக்கிய காரணிகளாக விளங்குகின்றன. உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளாவிடில் மனித உயிர்களை இழக்கும் நிலை ஏற்படலாம் என சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். பிளாஸ்டிக் உபயோகம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி வரும் நிலையில் ஆகஸ்ட் 26 முதல் இந்தியாவில் சில முக்கிய நகரங்களில் பிளாஸ்டிக்கிற்கு எதிராக ஒரு இயக்கம் தொடங்க உள்ளது. எங்கு சென்றாலும் பிளாஸ்டிக்கின் ஆதிக்கம் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இதையடுத்து பிளாஸ்டிக் உபயோகத்தை கட்டுக்குள் கொண்டு வரவும், முறையற்ற பிளாஸ்டிக் உபயோகத்தால் சுற்றுச்சூழல் சீரழிவு ஏற்படுவதை தவிர்க்கவும் அகமத் கார்கில் ஆகஸ்ட் 5 அன்று ரோட்டரியுடன் இணைந்த பல்வேறு பிரிவுகளின் அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்த இயக்கம் ஒன்றை தொடங்கியுள்ளனர். இந்த இயக்கம் செயல்படும் நாள் கிக் அவுட் பிளாஸ்டிக் டே என கருதப்படும் என்றும், இந்த இயக்கமானது பஞ்சாப், ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலிருந்து தொடங்கப்படும் என்றும் அலுவலர்கள் கூறுகின்றனர். இதன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மாவட்ட ஆளுநர் டாக்டர் விஸ்வபந்து தீக்ஷித் அறிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் முடிவின்படி ஆகஸ்ட் 26 அன்று ரோட்டரியுடன் இணைந்த இன்னர்வீல் அமைப்பு, ரோட்டரி கிராம கார்ப்பரேஷனின் மக்கள் என அனைவரும் காகிதம் மற்றும் துணிகளால் செய்யப்பட்ட பைகளை அங்கு வசிக்கும் மக்களுக்கு விநியோகித்து பிளாஸ்டிக் உபயோகத்தின் எதிர்ப்பையும் அது குறித்த விழிப்புணர்வையும் மேற்கொள்ள இருக்கிறார்கள். கிழக்கு மத்தியில் இருந்து வரும் தூசு குருகிராம் நகரத்தை இந்தியாவின் முன்னோடி மாசுபட்ட நகரமாக மாற்றி வருகிறது என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் 62 நகரங்களுள் டில்லியில் உள்ள குருகிராம் நகரம் கடந்த 3 நாட்களில் அதிகமாக மாசடைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிக்கிறது. அரேபிய தீபகற்பத்தில் இருந்து வரும் புழுதியே இந்த தரக்குறைவிற்கு காரணம் என அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது பற்றி சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கூறுகையில், கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் என்று சொல்லப்படும் படிமுறை பதில் நடவடிக்கை திட்டம் கொண்டு வராததே இந்த மாசுபாட்டிற்கு காரணம் என கூறுகின்றனர். இந்த அரேபிய தீபகற்ப புழுதி புயல் டெல்லியின் காற்றையும் மாசுபடுத்தியுள்ளது. இந்த புயல் ஜூலை 27 அன்று ஓமனில் ஆரம்பித்தது. இந்த புழுதியானது 2 முதல் 3 நாட்கள் எடுத்து அரேபிய கடல் வழியே டெல்லி வந்தது. காற்று ஆய்வகத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தீப்நகர் சாகா கூறுகையில், குருகிராம் டெல்லியின் மேற்கில் உள்ளதாலும் காற்று வடமேற்கிலிருந்து வீசுவதாலும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு வலுவான புயலோ மழையோ வரும் வரை இந்த நிலை நீடிக்கும். அதுவரை சுற்றுச்சூழல் மற்றும் காற்று மாசுபடுவதை தவிர்க்கும் வகையில் மக்கள் செயல்பட வேண்டும் என்று தீப்நகர் சாகா தெரிவித்துள்ளார்.
மாறிவரும் பருவநிலை தமிழ்நாட்டின் விவசாயத்தை பெரிதும் பாதிக்கிறது என்ற கருத்து பலருக்கும் எழுந்துள்ளது. வேளாண் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி தமிழ்நாடு முழுவதும் பருவநிலை மாற்றத்தின் மீதும் நீர் பாதுகாப்பின் மீதும் கவனம் செலுத்துவதற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டங்கள் நடத்தியதில் வேளாண் தேசிய வங்கி மேலாளர்கள் நீர் பாதுகாப்பு மற்றும் சொட்டு நீர் பாசனம் போன்ற மேலாண்மை நுட்பத்தை பயன்படுத்துவது பற்றி பங்குதாரர்களுக்கு நிபுணத்துவம் அளித்தனர். இந்த வருடம் August 4 சனிக்கிழமை அன்று நடைபெற்ற பிரச்சாரத்தில் தேசிய வேளாண் வங்கி மேலாளர் எஸ் விஜயலட்சுமி கூறுகையில், விவசாயம் காலம், வெப்பநிலை, ஈரப்பதம், மழை போன்றவற்றை சார்ந்திருக்கும். நீர்ப்பாசனத்திற்கு தேவைப்படும் நீர் குறைந்தால் பயிர்கள் பயிரிடுவதிலும் மாற்றங்கள் ஏற்படும். நீர்ப்பாசனத்திறன் 35% குறைவாக இருந்தாலும் பெரும்பாலான நிலங்களில் நிலத்தடி நீர் அதிகமாகவே பயன்படுத்தப்பட்டது. மேலும் அவை புதிய யுக்திகளை கடைபிடிக்க வேண்டியிருந்தது என்றார். குறைவான நீர் தேவைப்படும் பல பயிர்கள் இருக்கின்றன. அவை பிரபலமடைய வேண்டும் எனவும் விவசாயிகள் அரசாங்கத்தை சார்ந்தில்லாமல் சுயசார்புடையவர்களாக கற்பிக்கப்பட வேண்டும் என்றும் விஜயலட்சுமி கூறினார். நிதி ஒதுக்கீட்டில் முதன்மை சுகாதாரத்தை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என நெறிமுறை மற்றும் சுகாதார மேம்பாட்டு சமுதாய தலைவர் டாக்டர் ராம்குமார் கூறியுள்ளார். சண்டிகர் மாநிலத்தின் நெறிமுறை மற்றும் சுகாதார மேம்பாட்டு சமுதாய தலைவர் டாக்டர் ராம்குமார் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குறைவான மருந்துகளில் நிறைவான மருத்துவம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், சுகாதாரத்துறைக்கு குறைவான நிதி ஒதுக்கியதல்லாமல் இவை தடுப்பு சுகாதார நடவடிக்கைகளில் திசை திருப்பப்படவில்லை என்று கூறியிருக்கிறார். மருத்துவர்களின் பொருட்டு சுகாதாரம் என்பது வியாபாரமாக்கப்பட்டது மிகவும் ஆபத்தான நிலையை உண்டாக்குகிறது. தனி மனிதன் தன் உடல்நலக் குறைவை பெரிதாக பொருட்படுத்தாததும் சரியான நேரத்தில் சரியான மருத்துவரை அணுகாததும் மருத்துவம் வியாபாரமாக்கப்பட்டதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார். மேலும் மாறிவரும் நமது வாழ்க்கை முறை தினமும் புதிது புதிதாக பல நோய்கள் உருவாகுவதற்கு வழிவகுக்கிறது என்றார் டாக்டர் ராம்குமார். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு சரியான நேரங்களில் உணவு அருந்துதல், முறையான உடற்பயிற்சிகள், 7 முதல் 8 மணி நேர உறக்கம், சத்துக்களற்ற உணவு முறைகளை விளக்குதல், அதிக சத்துள்ள காய்கனிகளை தினமும் உணவில் சேர்த்து கொள்வது போன்ற வழிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் டாக்டர் ராம்குமார் தனது ஆலோசனையை கூறினார். பசுமையின் நிகழ்வுச் சாரல் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம்.